அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்னைக்கான பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில, ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைனர். ஆல்ரெடி இந்த பதிவுல, அதாவது இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி சம்பந்தமான பதிவுல, கஸ்டமரை பத்தி நீங்க பார்க்கல அப்படின்னம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கங்க, மறக்காம அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த லைனர் யாரு அப்படிங்கறது புரியும். இப்போ இந்த லைனர் யாரு, இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில லைனர் யாரு, இந்த லைனருக்கு வந்து பல பேர் இருக்கு, அதாவது பல விதமா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா சொல்லணும்னா ஃப்ளைட் ஃபார்வேர்டிங் கம்பெனி, ஜென்ரலா சொல்லணும்னா ஃப்ளைட் ஃபார்வேர்டிங் கம்பெனி, பொருட்களை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துட்டு போறது, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துட்டு போறது, திரும்ப எடுத்துட்டு வர்றது ஃப்ளைட் ஃபார்வேர்டிங் கம்பெனி இல்லையா? ஷிப்பர். ஆமாம், ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஷிப்மெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஸோ ஷிப்பர்னு சொல்லலாம் இல்லையா, லைனர்னு சொல்லலாம். ஏன் லைனர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் இந்த லைனர் ஷிப்பர் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஷிப்பர் லைனர் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இல்லை, நம்ம ஜென்ரலாக நம்ம ஊரில் பார்த்துருப்போம், லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, ஏ1 லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, இப்போது பி லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, சி லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான லாஜிஸ்டிக்ஸ் பார்த்துருப்போம். அவங்களும் இந்த வேலையை தான் பண்ணுறாங்க. இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து மேக்ஸிமம் டொமஸ்டிக்கில், அதாவது நாட்டுக்குள்ளேயே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஷிப்பர் லைனர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடும் பண்ணுவாங்க. லாஜிஸ்டிக்ஸும் ஒரு சில மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இவங்கள ஜென்ரலாக சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட் கம்பெனின்னு சொல்லலாம். கரெக்டாக ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. இது எல்லாத்துக்குமே ஒரே வேர்டு தான், ஒரே மீனிங் தான். ஒரு பொருளை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, சர்வீஸ் செக்டர், இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ இவங்க தான் ஷிப்பர். இவங்க இந்த பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால மட்டும் ஃப்ரைட் ஃபார்வேர்டிங் கம்பெனி ஆயிடுவாங்களா இல்லை ஷிப்பர் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபார்வேர்டிங் கம்பெனி, ஷிப்பர், லைனர், லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறவங்க, இப்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இப்போது சாதாரணமாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து நான் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருள் அனுப்புகிறேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அதனால அப்படி சொல்ல முடியாது. யார் ஒருத்தர்கிட்ட இந்த அளவுக்கு இப்போது ஷிப்பர் லைனர் அப்படிங்கிறவங்க யாரு, இந்த ஷிப்பருக்கும் லைனருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்துடலாங்க. இந்த ஷிப்பர் யார் அப்படின்னா, அவருக்கு சொந்தமாக கப்பல் இருக்கும், அவருக்கு சொந்தமாக கப்பலும் இருக்கும், கண்டெய்னர்ஸும் இருக்கும். இந்த ஷிப்பர் மர்ஸ்லைன் ஷிப்பர், சிஎம்எல் ஷிப்பர், கோஸ்கோ ஷிப்பர், எவர்கிரீன் ஷிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷிப்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொந்தமாக கப்பலே இருக்கும். ஸோ கப்பல் பிளஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கும். லைனர் யாருன்னு பார்த்தோம்னா கண்டெய்னர் மட்டும் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சில சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான கலர்ல இருக்கும், ஆரஞ்சு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலருன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு பாக்ஸ் அதிகமாக இருக்கும், கண்டெய்னர் பாக்ஸ் வந்து அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து கூட்ஸை லோட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை வந்து இந்த பெரிய ஷிப்பர்கிட்ட, இவங்க கிட்ட இருக்கிற கப்பலில் வந்து வச்சு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ பாக்ஸ் வச்சிருக்கவங்க, பாக்ஸ் மட்டும் வச்சிருக்கிறவங்க லைனர், சரிங்களா? லாஜிஸ்டிக்ஸ், இந்த லைனருக்கும் லாஜிஸ்டிக்ஸ்க்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, லாஜிஸ்டிக்ஸ்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும், பெரிய வேர் ஹவுஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கஸ்டமர் அப்படின்ட்டு. இப்போ கஸ்டமர் ஒரு பொருளை தயாரிச்சிட்டாரு, அவர்கிட்ட 100 டன் சர்க்கரை இருக்குது, அந்த சர்க்கரையை அவருடைய குடோனில் வச்சிருக்கிறாரு. இப்போ இவர்கிட்ட இருந்து இப்போ லோக்கலில் லாஜிஸ்டிக் எடுத்துட்டாங்க, 100 டன் சர்க்கரையை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த சர்க்கரையை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இவங்களோட வேலை. இவங்க கிட்ட பாக்ஸ் இருக்கு இல்லை, கப்பல் இருக்கு இல்லை, ஆனால் இவங்க கிட்ட வேர் ஹவுஸ் இருக்கு. இவங்க கிட்ட வந்து தனியாக வண்டி இருக்கும், லாரி வண்டி இந்த மாதிரி கூட்ஸை எடுத்துட்டு போறதுக்கு, எடுத்துட்டு வந்து இறக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த ஹாலியர்ஸ் வச்சிருக்கவங்க மேக்ஸிமம் லாஜிஸ்டிக்ஸ் வேர் ஹவுஸ்க்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட இருந்து கூட்ஸை எடுத்துட்டு வந்து இவங்களோட வேர் ஹவுஸ்ல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் கண்டெய்னர்ல லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போர்ட்டுக்கு போயிட்டு கப்பலில் லோட் பண்ணலாம். இல்லை
கஸ்டமர்கிட்ட இருந்து டைரக்டா வண்டி அனுப்பி போர்ட்ல போயிட்டு, அதாவது பாக்ஸ் இவங்க கிட்ட ஒரு சில பாக்ஸ் இருக்கும், இல்லையா இவங்க லாஜிஸ்டிக்ஸ் வந்து இந்த லைனர்கிட்ட கேட்பாங்க, இல்லையா ஷிப்பர்கிட்ட கேட்பாங்க, பாக்ஸ ஹையர் பண்ணி அதுல கஸ்டமர் பிளேஸுக்கு அனுப்பி அங்கிருந்து கார்கோஸ் லோட் பண்ணிட்டு கப்பல்ல கொண்டு போய் லோட் பண்ணுவாங்க, சரிங்களா? சோ இவங்க லாஜிஸ்டிக்ஸ். ஆனா மொத்தத்துல இவங்க பண்றது ஃப்ரைட் ஃபார்வர்டிங், கார்கோவை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறது. ஓகே, இது மட்டும் வந்து இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தா இவங்க வந்து ஒரு ஷிப்பர் ஆயிடுவாங்களா, லைனர் ஆயிடுவாங்களா, லாஜிஸ்டிக்ஸ் ஆயிடுவாங்களா? அவங்க கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து சக்கரை வச்சிருக்காரு, சாப்பிட்ற பொருள் வச்சிருக்காருன்னா இந்த சாப்பிட்ற பொருள் எடுத்துட்டு போறதுக்கு பிரத்யேகமா கண்டெய்னர் வேணும். இப்போ எந்த கண்டெய்னர்ல எதாவது எந்த பொருளை வேணாலும் வந்து நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. ஃபுட் கிரேட் கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கிரேட் கண்டெய்னர் இருக்குது, எலக்ட்ரானிக் கிரேட் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிரேடட் கண்டெய்னர் இருக்குது, பேப்பர் கிரேட் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிரேடட் கண்டெய்னர் இருக்குது, ஜென்ரல் கார்கோ கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கிரேடட் கண்டெய்னர் இருக்குது, ஸ்கிராப் எடுத்துட்டு போறதுக்குன்னு ஒரு கிரேடட் கண்டெய்னர் இருக்குது, லிக்விட்ஸ் எடுத்துட்டு போறதுக்குன்ற கண்டெய்னர்ஸ் இருக்குது, அதே போல மிஷினரி, ஹெவி மிஷினரிஸ், ஹெவி ஸ்டீல் பிளேட்ஸ், அதாவது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிற மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்குன்னு பிரத்யேகமான கண்டெய்னர்கள்லாம் இருக்குது. பிரத்யேகமான கண்டெய்னர்னா அந்த கண்டெய்னரோட குவாலிட்டி, ஃபுட் கிரேட் எடுத்துட்டு போறதுக்கு தனி குவாலிட்டி கண்டெய்னர்ஸ். ஆனால் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வெளியிருந்து பார்க்கும்பொழுது ஒரே கண்டெய்னர் தான், இந்த கண்டெய்னர்ல எடுத்துட்டு போவாங்க. ஆனால் அந்த கண்டெய்னருக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த பொருள் அனுப்புறத பொறுத்து அந்த கண்டெய்னரோட இன்சைடு குவாலிட்டியும் அவுட் சைடு குவாலிட்டியும் இருக்கும், சரிங்களா? இப்போ இத்தனை கிரேடு கண்டெய்னர்ஸ் வந்து இப்போ ஒரு பெரிய ஷிப்பர் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட. இப்போ ஒரு மாஸ் லைன்ல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 5 மில்லியன் பாக்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட வந்து மொத்தம் 50 லட்சம் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா 50 லட்சம் பாக்ஸ்ல டோட்டலா, உதாரணத்துக்கு 50 லட்சம் பாக்ஸ்ல ஒரு 30 லட்சம் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் கண்டெய்னர் வச்சிருப்பாங்க, ஒரு 10 லட்சம் பாக்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிரேடு வச்சிருப்பாங்க, ஒரு 10 லட்சம் பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் கிரேடு வச்சிருப்பாங்க, சரிங்களா? அதே போல இப்ப சிஎம்ஏ எடுத்துக்கிட்டோம், அவங்க கிட்ட ஒரு 50 லட்சம் கண்டெய்னர் இருக்குன்னா 10 வச்சிருப்பாங்க, 10 வந்து ஃபுட் கிரேடு, 10 வந்து எலக்ட்ரானிக் கிரேடு, 10 வந்து பேப்பர் கிரேடு, 10 வந்து ஸ்கிராப் கிரேடு, 10 வந்து ஜென்ரல் கார்கோ அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த நார்மல் கண்டெய்னர்ஸ், டிரை வேன் கார்கோ, டிரை வேன் கண்டெய்னர்ஸ், இந்த நார்மல் டிவிசி இல்லாம இந்த ஷிப்பரோ லைனரும் பாத்தீங்கன்னா ரீஃபர் கண்டெய்னர்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரீஃபர் கண்டெய்னர்ஸ் வச்சிருப்பாங்க. ரீஃபர்னா ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னர்ஸ். அதுவும் இல்லாம லிக்விட் எடுத்துட்டு போறதுக்கு ஸ்பெஷல் கண்டெய்னர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸ்பெஷல் கண்டெய்னர்ஸ்னா நார்மல் டிரை வேன் கண்டெய்னர் தான், பட் ஆனா அதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேடை விட கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும். அப்படின்னா அந்த கண்டெய்னரில் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லா லிக்விட் எடுத்துகிட்டு போகிற கண்டெய்னர்லையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ வாட்டர் மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, குடிக்கிற தண்ணியை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, சாதாரணமாக குடிக்கிற தண்ணியை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க கண்டெய்னரில் ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி கெமிக்கல் எடுத்துகிட்டு போகிற கண்டெய்னரில் வந்து நம்மளால் ஃபுட் எடுத்துகிட்டு போக முடியாது. அதே போல ஓப்பன் டாப் கண்டெய்னர், மேலே தார்பாலி மட்டும் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கண்டெய்னர்ஸும் ஷிப்பர்ஸ் லைனர்ஸ் வச்சுருப்பாங்க. அதே போல பிளாட் ராக், வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும் இருக்கும், ஸ்டீல் பிளாட்ஃபார்ம் மட்டும் இருக்கும், அந்த கண்டெய்னர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து வகையான கண்டெய்னரும் சுமார் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 வகையான கண்டெய்னர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் தேவையான அளவுக்கு, தேவையான கஸ்டமரோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி இந்த ஷிப்பரும் லைனர்ஸும் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு வேர் ஹவுஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க, ஒரு சில லாஜிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு சொந்தமா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு குறைந்த எண்ணிக்கையில வந்து பாக்ஸஸ் வச்சிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனிங்கிறது டொமஸ்டிக்ல யூஸ் பண்றது, நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு போறது, அதை நம்ம இன்னொரு வீடியோல தனியா பார்த்துடலாம். ஸோ ஷிப்பர் அப்படிங்கிறவங்க இவங்க தான், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருளை கொண்டு போறவங்க, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பொருளை கொண்டு போறவங்க, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், சின்ன ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு. ஸோ இந்த மாதிரி பொதுவாக பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஷிப்பர் லைனர், ஒரு மீடியமான அளவில் பண்ணுறவங்க லாஜிஸ்டிக்ஸ், உள்ளே வந்து லோக்கலில் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. ஸோ இதுதான் வந்து இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இந்த ஷிப்பர்னா யார், லைனர்னா யார் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இந்த ஷிப்பரும் லைனர் லாஜிஸ்டிக்ஸ் இவங்களுக்கு அடுத்தபடியா இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில யார் இருக்கிறார் அப்படிங்கறத பத்தி நாம பார்த்துடலாம்.
மறக்காம அடுத்த வார வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.